நேர்கோட்டிற்கு செங்குத்தாகவும் ஆதிப்புள்ளி வழி செல்லும் நேர்கோட்டின் சமன்பாடு. பாதி புள்ளின என்னது? பூஜ்ஜியம் கமா பூஜ்ஜியம், ரைட்டுங்களா? இப்ப இது வந்து இப்ப எக்ஸ் ஹெச் ஒய் ஹெச்னு வச்சுக்கோங்க. இப்ப ஒரு இந்த கோடு, ரைட்டா? இது ஒரு கோடு. என்ன கோடு? 7x-3y+4=0. இதுக்கு செங்குத்தாக வரக்கூடிய கோடு. அதே நேரம் அது எது வழியா போகணும்? ஆதிப்புள்ளி வழியா போகணும். ஆதிப்புள்ளி எது? இதுதான் ஆதிப்புள்ளி, ரைட்டுங்களா? இது ஏபின்னு வச்சுக்கோங்க, இது சிடின்னு வச்சுக்கோங்க, புரியுதா? இது சிடி, இது வந்து ஆதிப்புள்ளி ஓ, ரைட்டுங்களா? அப்ப நம்ம எதனுடைய சமன்பாடை கண்டுபிடிக்க போறோம்? சிடியுடைய சமன்பாடை கண்டுபிடிக்க போறோம். நல்லா கவனிக்கணும். ஏபின்றது கொடுத்திருக்கக்கூடிய நேர்கோடு, 7x-3y+4=0. இந்த நேர்கோட்டிற்கு செங்குத்தாகவும் ஆதிப்புள்ளி வழி செல்லும் நேர்கோட்டின் சமன்பாடு. செங்குத்தா மட்டும் இருந்தா பத்தாது, அது எது வழியா போகணும்? ஆதிப்புள்ளி வழியாக செல்லும் நேர்கோட்டின் சமன்பாடு. இது வந்து ரெண்டு முறையில செயலாண்டிக்கணும். இது எத்தனை முறையில செய்யலாம்? ரெண்டு முறையில. இப்ப செங்குத்து இணை அப்படின்னு வந்துட்டாலே நமக்கு சாய்வு ஞாபகத்துக்கு வரும், வருமா வராதா? அப்ப 7x-3y+4=0, இதனுடைய சாய்வு கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா? முடியும். என்னது? மைனஸ் எக்ஸின் கெழு டிவைடட் பை ஒய்யின் கெழு, ரைட்டா? சாய்வு. சாய்வுக்கு சூத்திரம் என்ன? மைனஸ் பி பை ஏ, அதாவது மைனஸ் எக்ஸின் கெழு பை ஒய்யின் கெழு. அப்ப இது என்னது? 7/3. எதனுடையது? 7x-3y+4=0 என்ற நேர்கோட்டினுடைய சாய்வு, ஏபியினுடைய சாய்வு. நமக்கு என்ன வேணும்? சிடியுடைய சாய்வு வேணும். எதனுடைய சாய்வு வேணும்? சிடியுடைய சாய்வு, அதாவது செங்குத்தாகவும் ஆதிப்புளி வெளி செல்லும் வேணும். இப்ப இதனுடைய சாய்வை முத கண்டுபிடிக்கணும். நான் சொல்லியிருக்கேன், கூட்டல் எதிர்மறை. என்னது? +7/3னா என்னது? -7/3. ஆனா கூட்டல் எதிர்மறை தலைகீழி. முத இதை எழுதிக்கோ. எழுதிட்டு இப்ப இதனுடைய தலைகீழி, இதனுடைய தலைகீழி குறி மாத்த கூடாது. மைனஸ் இந்த 7/3ன்றது என்னது? 3/7. இது வந்து M1, இது என்னது? M2. சிடியினுடைய சாய்வு, புரியுதாக? நெகட்டிவ் ரெசிப்ரோக்கல், கூட்டல் வந்தா கழித்தல் போட்டு இதனுடைய தலைகீழியே எழுது. இது புரிதலுக்காக எழுதணும். இப்ப இது என்னன்னா, ஒரு புள்ளி அமைப்புல நம்ம கண்டுபிடிக்கலாம். எதுல கண்டுபிடிக்கலாம்? ஒரு புள்ளி அமைப்புல. ஒரு புள்ளி அமைப்புனா என்னது? y-y1, ஒரு புள்ளி சாய்வு அமைப்பு. y-y1=m(x-x1). மிஸ், y1x1 எங்க மிஸ் இருக்குதா? இங்க இருக்குதே, அதான் அவங்கதான் சொல்லிட்டாங்களே, ஆதி புள்ளி வெளி செல்லும்னு. அப்ப என்னது? y-0=, இங்க என்ன வரணும் நமக்கு? -3/7 × x-0. சரியா அடிக்கணும். அப்ப இங்க என்ன வரும்? y=, புரியுதுங்களா? இந்த 7 ஆக்சுவலா இங்க போகும், அது அப்புறம் எழுதிக்கலாம் நம்ம. -3/7 × x. இது இங்க போகுமாடா கண்ணா? இதெல்லாம் மறந்து, இது வேண்டாம் நமக்கு, இங்க எழுதிக்கலாம் m2. அப்ப என்ன வரும்? 7y = -3x. இந்த -3x இங்க வந்தா என்ன ஆகும்? +3x. 3x + 7y = 0. புரியுதுங்களா? 3x + 7y = 0. எங்கடா கண்ணா இருக்குது? இங்க இருக்கு, இருக்குதா? புரியுதா? இது ஒரு முறை, புரியுதா? புள்ளி சாய்வு அமைப்பு, ஒரு புள்ளி சாய்வு அமைப்புல நம்ம செஞ்சோம். இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, நான் எழுதி இருக்கிறேன் இங்க. AX+BY+C=0 என்ற நேர்கோட்டிற்கு
செங்குத்தாக உள்ள கோடுகளின் சமன்பாடு bx minus ay plus k equal to 0. இதான் நீங்க பயன்படுத்த போறீங்க. இதான் நீங்க இப்ப பயன்படுத்த போறீங்க. நல்லா கவனி. ax plus by இந்த இங்க இருக்கக்கூடிய இந்த b இங்க வந்துருச்சு. இதனுடைய கெழு என்ன ஆயிடுச்சு? நெகட்டிவ் ஆயிடுச்சு. ஆக்சுவலா ஏதாவது ஒரு கெழு நெகட்டிவ் ஆகணும். ஆனா நீங்க அதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். நீங்க என்ன பண்ணுங்க, இதுக்கு ஏத்த மாதிரியே பண்ணி. ஏன்னா இங்க பிளஸ் இங்க மைனஸ், இங்க மைனஸ் வருது. ஆனால் நீங்க அதெல்லாம் இது பண்ணாத. ஒய்யினுடைய கெழு எதுக்கு வரணும்? எக்ஸுக்கு வரும். எக்ஸினுடைய கெழு என்ன ஆகணும்? குறி மாத்தி ஒய்யிக்கு வரணும். இவ்வளவுதான். இப்ப நம்ம பாக்கலாமா அப்ப என்ன வரணும், நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஏழு எக்ஸ், நல்லா கவனிக்கணும், ஏழு எக்ஸ் மைனஸ் மூணு ஒய் பிளஸ் நாலு ஈக்குவல் டு ஜீரோ. நல்லா கவனி, இந்த மைனஸ் மூணு எங்க வரணும்? இங்க வரணும். ரைட்டா? பி எக்ஸ். அப்ப மைனஸ் மூணு எக்ஸ். அடுத்தது என்ன கொடுத்துருக்குது? மைனஸ், அதுலயே இருக்கு மைனஸ். இந்த ஏ வந்து இங்க வரணும். அப்ப என்ன அர்த்தம்? ஏழு இங்க வரணும். மைனஸ் ஏழு எக்ஸ் பிளஸ் கே ஈக்குவல் டு பூஜ்ஜியம். சரியா? ரைட்டா? ரைட் இல்லையா? இப்ப என்ன பண்ணுங்க, இம்ப்ளைஸ் இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல, சாரி சாரி இங்க ஒய் டாக்கண்ணா, இங்க என்ன அது ஒய். ரைட்டா? பி எக்ஸ் மைனஸ் ஏ ஒய், இதுதான் பி. இந்த பி இங்க வந்துருச்சு. இது என்னது? ஏ. அதனால எக்ஸ் ஒய், சாரி டாக்கண்ணா நான் பை மிஸ்டேக் ஆகிட்டேன், மைனஸ் மூணு எக்ஸ் மைனஸ் ஏழு ஒய் பிளஸ் கே ஈக்குவல் டு ஜீரோ. இந்த எக்ஸ் இருக்கிறதுலயும் ஒய் இருக்கிறதுலயும் என்ன பண்ணும்? பூஜ்ஜியம். அப்ப மைனஸ் மூணு பெருக்கல் பூஜ்ஜியம் மைனஸ் ஏழு பெருக்கல் பூஜ்ஜியம் பிளஸ் கே ஈக்குவல் டு ஜீரோ. அப்ப என்ன வருது? பூஜ்ஜியம். இதுவும் பூஜ்ஜியம், மைனஸ் பூஜ்ஜியம் பிளஸ் கே ஈக்குவல் டு பூஜ்ஜியம். அப்ப கே ஈக்குவல் டு என்னது? பூஜ்ஜியம். அப்ப இந்த சமன்பாடு எப்படி இருக்கா மாறும்? மைனஸ் மூணு எக்ஸ் மைனஸ் ஏழு எக்ஸ் பிளஸ் பூஜ்ஜியம் ஈக்குவல் டு, புரியுதுங்களா? பூஜ்ஜியம். கே ஈக்குவல் டு பூஜ்ஜியம். அதனால இப்படி நமக்கு வரவே தேவையில்லை. இப்ப இதை குறிய மாத்தி எழுதிக்கலாமா? என்னன்னு, மூணு எக்ஸ் பிளஸ் ஏழு ஒய் ஈக்குவல் டு என்னது? இந்த பிளஸ் பூஜ்ஜியம் தேவையில்லை இல்லையா? அப்ப என்னது? ஈக்குவல் டு பூஜ்ஜியம். இதுதான் ஆன்சர். புரிஞ்சுது அடிக்கண்ணு? இன்னொரு தடவை சொல்லுட்டா? இங்க கவனி கவனி, இந்த இந்த இடத்துலயே மாத்திரம் பாருங்க, ஏழு எக்ஸ் மைனஸ் மூணு வைன் இருக்கா, இந்த மைனஸ் மூணு இங்க வருது, மைனஸ் மூணு எக்ஸ். அடுத்தது இங்க என்ன வருது? இங்க மைனஸ் இருக்கா, இந்த மைனஸ் அப்படியே வந்துருது, இந்த ஏழு இங்க வருது, மைனஸ் ஏழு வை பிளஸ் கே ஈக்குவல் டு ஜீரோ. ஏன்னா இவ்வளவு விளக்கம் இல்லாம டக்குன்னு எப்படி செய்யறதுன்றது, இந்த மெத்தட் தான் ஈஸி. புரியுதா? அப்ப என்ன வரும்? இங்க ஜீரோ ஜீரோ அப்ளை பண்ணும் போது கே ஈக்குவல் டு பூஜ்ஜியம் வந்துடும். புரியுதுங்களா? புரியுதா புரியா? மூணு பெருக்கள் ஜீரோ ஜீரோ, ஏழு பெருக்கள் ஜீரோ ஜீரோ. அதனால இதெல்லாம் அப்ளையே பண்ண வேண்டாம், வாயிலேயே கணக்கு போட்டலாம். அப்ப கே ஈக்குவல் டு ஜீரோன்னு போது என்ன வந்துடும்? மைனஸ் மூணு எக்ஸ் மைனஸ் ஏழு ஒய் ஈக்குவல் டு ஜீரோன்னு வந்துடும். அதான் பிளஸ் மூணு எக்ஸ் பிளஸ் ஏழு ஒய் ஈக்குவல் டு ஜீரோ, மூணு எக்ஸ் பிளஸ் ஏழு ஒய் ஈக்குவல் டு ஜீரோ. அப்படியே அழகா மாத்து, இத வந்து அப்படியே இங்க கொண்டு வந்தாச்சு. சரியா அடிக்கண்ணு? அடுத்தது இந்த ஏழு இங்க வந்துருச்சு, ரைட்டுங்களா? இந்த மைனஸ் எங்க இருக்குது? இதுலயே இருக்கு. புரிஞ்சிட்டீங்களா? அது மாதிரி செஞ்சீங்கன்னா தப்பு வர வாய்ப்புகள் இல்லை. இதுதான் எளிமையான முறை. இந்த புள்ளி சாய்வு அமைப்பை விட இது ரொம்ப ஈஸி. சில குழந்தைங்களுக்கு இந்த இது வந்து தெரிய மாட்டேன், அதனால உடனே என்ன பண்றாங்க, தெரியலன்னு இந்த ஒன் மார்க் விட்டுறீங்க. கிடையாது, ஆல்டர்னேட் மெத்தட் இருக்குது, இது மாற்று முறை. புரியுதா? புள்ளி சாய்வு அமைப்பு வந்து மாற்று முறை. ஏன்னா ஸ்லோப் கண்டுபிடிக்கிறது சில குழந்தைங்களுக்கு ஈஸி, அதுவும் இங்க பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் வரும்போது அதுலயும் ஈஸியா செஞ்சிடறாங்க. அதனால உனக்கு எந்த முறை எளிமையா இருக்குமோ அந்த முறையை எடுத்துக்கோங்க. சரியாடா கண்ணா? அதனால இந்த முறையில மட்டும்தான் செய்ய முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு விட்டுற வேண்டாம். ஒன்னா புள்ளி சாய்வு அமைப்பை யூஸ் பண்ணுங்க, இல்ல அப்படின்னா செங்குத்தான கோடுகளின் சமன்பாடை வச்சு நீங்க செய்யலாம். சரியா?